வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ரீசெண்டாக நாங்கள் நாகர்கோயிலுக்கு எங்கள் ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு போயிருந்தோம். ஸோ நாங்கள் மேரேஜுக்கு முன்னாடி நாளே போயிருந்தனால சரி ஒரு நாள் எங்கேயாச்சும் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே லோக்கலில் இருக்கவங்கள்ட்ட கேட்டதுக்கு ஒரு மூணு பிளேஸ் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் நாகர்கோயிலில் அம்மாண்டி விலைங்கிற ஏரியாவுக்கு போயிருந்தோம். அங்கேருந்து பக்கத்தில் இருக்க மூணு பிளேஸை நம்ம பார்க்கலாம். அவங்க சொன்ன அந்த மூணு பிளேஸ் என்னென்ன அப்படின்னா, மாத்தூர் தொட்டிப்பாலம், திருப்பரப்பு ஃபால்ஸ், அப்புறம் முட்டம் பீச். இந்த மூணு பிளேஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாகர்கோயில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 28 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த மாத்தூர் தொட்டிப்பாலம் இருக்குது. இங்கே பஸ்ஸில் வரீங்க அப்படின்னா ஒரு 1 to 1.5 kilometers நீங்கள் வாக்கபிளாக நடந்து வர மாதிரி இருக்கும். அதே நீங்கள் கார்லேயோ பைக்லேயோ வரீங்க அப்படின்னா பார்க்கிங் வர நீங்கள் பைக்லேயோ கார்லேயோ வரலாம். 10 ரூபா என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனோம் அப்படின்னா இந்த பிரிட்ஜை நம்ம ரீச் பண்ணிடலாம். இது அப்போ இருந்த காமராஜர் பீரியடில் இந்த பிரிட்ஜை கட்டியிருக்காங்க. ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு வாட்டர் ஃப்ளோவை கொண்டு வர்றதுக்காக அப்போ இருந்த காமராஜர் இந்த பிரிட்ஜை கட்டியிருக்கா. அப்படி இந்த பிரிட்ஜை கீழே பார்த்தீங்க அப்படின்னா பர்லியாறு போய்கிட்டு இருக்கும். நீங்கள் இங்கே கீழேயும் குளிக்கலாம். அதோடய வியூ பாயிண்ட்டுமே சூப்பராக இருக்கும். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஒரு 1 or 2 hours ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற இடம்னே சொல்லலாம். இது அடுத்ததான் நாங்கள் வந்த பிளேஸு திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ். இது நாகர்கோயிலேருந்து 28 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. பஸ்ஸில் வரீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் நடந்து நீங்கள் வாட்டர் ஃபால்ஸை ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை பைக்லேயோ கார்லேயோ வரீங்க அப்படின்னா பார்க்கிங் ஏரியாவில் நிறுத்திட்டு நீங்கள் உள்ளே போகலாம். பார்க்கிங் ஏரியாவுமே ரொம்பவே பெருசாக இருக்கும். ஸோ நீங்கள் பைக்கு காரில் வரீங்க அப்படின்னா அதை பற்றி எதுவும் கவலைப்பட தேவையில்லை. இதோட என்ட்ரி டிக்கெட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் போகிறப்ப 5 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ 5 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனோம் அப்படின்னா ரொம்பவே அருமையான பெரிய வாட்டர் ஃபால்ஸ் இது. இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு நீர் வரத்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோதையாறில் நீர் வரத்து அதிகமாகும் போது இந்த ஃபால்ஸில் தண்ணீர் நிறையாவே வரும். வீக்கெண்டில் போனீங்க அப்படின்னா கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். வீக் டேஸில் போனீங்க அப்படின்னா கூட்டம் கம்மியாகவே இருக்கும். இது பக்கத்துலேயே குழந்தைங்களுக்கு விளாட்றதுக்கு ஸ்விம்மிங் பூல் ஒன்று இருக்குது. மேக்ஸிமம் அது நம்ம ஊர்லேயே இருக்கனால நீங்கள் அதில் டயத்தை ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணாமல் நீங்கள் இந்த வாட்டர் ஃபால்ஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபால்ஸுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா போட்டிங்லாம் பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு ஆளுக்கு சார்ஜாக 50 ரூபாய் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வியூவுமே சூப்பராக இருக்கும். இது பக்கத்தில் பேச்சிப்பாறை டேம் இருக்குது. நீங்கள் அதையுமே பார்த்துட்டு வரலாம். அடுத்து நாங்கள் வந்த பிளேஸு முட்டம் பீச்சு. இது நாகர்கோயிலேருந்து 16 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அம்மாண்டி விலையிலேருந்து 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. நாங்கள் போன டைமில் மழை சீசன்னால் கடலில் அலைகள் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஹைட்டாகவும் வந்துச்சு. இங்கே நிறையா படம் வந்து ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. மொத்தம் 3 வியூ பாயிண்ட் இருக்குது இந்த பீச்சில். ஆனால் இங்கே யாரும் குளிக்க முடியாது. ஏன்னா ஆழம் கரை அந்தளவுக்கு இருக்காது. நீங்கள் கொஞ்சம் தூரம் குளிக்க போனாலே அந்த ஆழம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே குளிக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. முட்டம் பீச்சு கன்னியாகுமரி நாகர்கோயிலேருந்து 20 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி பஸ் இருக்குது. பஸ்ஸில் வரவங்க பஸ்ஸில் வந்துட்டு முட்டம் பீச் இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நடந்தீங்க அப்படின்னு அந்த பீச்சை ரீச் பண்ணிடலாம். பீச்சுக்கு வெளியிலேயே ஸ்நாக்ஸ் ஸ்டால் தான் நிறையாவே இருக்குது. வேறு எதுவும் இந்த வீடியோ பற்றின தகவல் வேணும் அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாகர்கோயில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 3 பிளேஸை பார்த்துட்டு வாங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு வருவோம்.